ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வேலை பார்க்க போறோம்னா, நம்மளோட மொபைல் ஃபோனில் நம்மளோட வாட்ஸ்அப்பில் தாங்க நம்மளோட டோட்டல் சீக்ரெட்டான மெசேஜஸ் அண்ட் நம்மளோட ப்ரைவசி சம்மந்தப்பட்ட மொத்த மெசேஜஸும் நம்மளோட வாட்ஸ்அப்பில் தான் இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய இந்த மெசேஜஸ் வந்து அடுத்தவங்க, நமக்கு தெரியாதவங்க, நம்மளோட ஸ்ட்ரேஞ்சர்ஸ் யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் வந்து ஹேக் பண்ணி பார்க்குறாங்க, இல்லைன்னா நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து திருடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம வந்து மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் வந்து முக்கியமான ஒரு செக்யூரிட்டி சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து எனபிள் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸை உங்களோட வாட்ஸ்அப் வந்து வேறு யாராவது அவங்களோட டிவைஸ்லேயோ அவங்களோட ஃபோன்லேயோ ஏதாவது லிங்க் பண்ணுறாங்க இல்லைன்னா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அந்த ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சூப்பராக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட வாட்ஸ்அப் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த 3-dot ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கீழே ஆன் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி எனபிள் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இது ஆக்சுவலாக இந்த செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து ஒரு டேட்டா வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜில் பாருங்கள், சென்டர் ரிசீவர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த சென்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். நம்ம வந்து மெசேஜ் அனுப்பும்போது அந்த ரிசீவருக்கு போய் சேர்றதுக்கு முன்னாடி இந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து அந்த மெசேஜ் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்கிரிப்டட் அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ அதே இது வந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவில் நீங்கள் இமேஜில் நீங்கள் வாங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட் கால் ஹலோ அப்படின்ட்டு ஒருத்தர் அனுப்புறாரு. அனுப்புற மெசேஜ் வந்து நடுவில் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோடாக இருக்கு பாருங்க. அடுத்து வந்து மறுபடியும் நம்ம யாருக்கு அனுப்பணுமோ அவருக்கு போய் சேர்ந்தவொடனே அது ஹலோ அப்படிங்கிறது போயிருது. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்கிரிப்ஷன் ஆகி நம்மளோட மெசேஜ் வந்து சென்ட் ஆகுது, கடைசி அவரோட டிவைஸில் வந்து டிகிரிப்ட் ஆகி அவரோட மெசேஜ் வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இந்த இடைப்பட்ட இடத்துல வந்து ஒரு கோடிங் வந்து வேலை செய்யுது. இதே நேரத்தில் நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜுக்கான கோடிங்கும் அண்ட் அதே நேரத்திலே அவங்களோட இந்த ரிசீவ் பண்ணக்கூடிய ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேட் ஆகக்கூடிய கோடிங்கும் ரெண்டும் மேட்ச் ஆகும் போது தான் நம்மளோட அனுப்பின ரியல் மெசேஜ் வந்து அவருக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரியே எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் ஃபியூச்சர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது இடையில யாராவது இதை வந்து ஹேக் பண்ணாலோ இல்லை யாராவது வேறோட இன்னொருத்தங்களோட டிவைஸில் வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணாலோ உடனே இமீடியேட்டாக உங்களோட மொபைல் ஃபோனில் நோட்டிஃபை பண்ணும். இந்த மாதிரி இந்த டிவைஸில் வந்து உங்களோட வாட்ஸ்அப் வந்து லிங்க் ஆகி ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாதவங்கன்னா உடனே உங்களோட வாட்ஸ்அப் வந்து இதை வந்து லாக் அவுட் பண்ணுங்க அப்படின்ட்டு அதுலேயே ஆப்ஷன் வந்துடும். அதுலேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாக் அவுட் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் யாராவது ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா இமீடியட்டாகவே வந்து லாக் அவுட் ஆகி உங்களோட வாட்ஸ்அப் வந்து சேஃப்டி ஆகிடும். ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக உங்களோட மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போவே ஓப்பன் பண்ணி செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் ஆஃபில் இருக்கான்னு பாருங்கள். ஆஃபில் இருந்துச்சுன்னா உடனே இமீடியட்டாக ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுபோலவே எக்கச்சக்கமான சேஃப்டி செட்டிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சூப்பர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோக்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது உங்கள் ஆச்சின். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.